அரசு வேலைக்காக படிக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய இனிய மதிய வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு செய்தி ஒன்று கிடச்சிருக்குது. என்ன அப்படின்னா, தமிழக அரசின் அனைத்து போட்டித் தேர்வுகளிலும் தமிழ்மொழி பாடத்தால் தகுதி தேர்வாக கட்டாயமாக்கப்படும். ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், சரிங்களா? அதாவது குரூப் 2 மற்றும் குரூப் 2A இதிலெல்லாம் வந்து மெயின்ஸ் மேபி ரிமூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஒருவேளை அது இல்லைனாலும் யூனிட் 8, யூனிட் 9 தூக்கிட்டு அதுக்கு பதிலாக தமிழை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மெயின்ஸை தூக்குற மாதிரி வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை, சரிங்களா? ஆனால் போட்டித் தேர்வுகள் தமிழ்மொழி கட்டாயமாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா? ஸோ அதே மாதிரி நான் டேட்டு சொன்ன 13ஆம் தேதி எதுன்றது தெரியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ சட்டசபையில் சொல்லியிருக்கிறாங்க போட்டித் தேர்வில் தமிழ்மொழி கட்டாயமாக்கப்படும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆகையினால் என்ன நடக்கலாம் மேபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 8, யூனிட் 9 வந்து போர்ஷன் வந்து கம்மி பண்ணிவிட்டு தமிழுக்கு நிறைய இம்பார்ட்டண்ட்டு தரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? ஸோ அதனால் வந்து இதுக்கப்புறம் நீங்கள் தமிழ் வந்து கட்டாயம் படித்தே ஆகணும். மேபி இது இன்னும் வந்து ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி மெயின்ஸ் தூக்குற மாதிரி இருந்தால் இன்னும் நல்லதாக தான் அமையும், சரிங்களா? ஸோ அதனால் நம்ம இன்னும் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அதோடு மட்டும் இல்லாமல் தமிழ் வந்து கேர்ஃபுல்லாக படிச்சுங்க. 6வதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் வந்து கட்டாயம் படிங்க. நான் ஒரு 2 டேஸ்க்கு பிஃபோராக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், சரிங்களா? நான் அப்பயே சொன்னேன் நான், சரிங்களா? ஸோ 13ஆம் தேதி தெரியும் அப்படின்னு சொல்லி ஸோ இன்றைக்கி நமக்கு வந்து தெரிய வந்திருக்கிறது, சரிங்களா? சரி, ஓகே, நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.